இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம்ம வளர்க்குற பெட்ஸுக்கு ஒரு காமனான பிரச்சனை இருக்குதுங்க. அது அந்த பிரச்சனையை நம்மளால சமாளிக்கவே முடியாது வந்துடுச்சுன்னா, அது என்னன்னா டிக்ஸ், லைஸு, ஃப்ளீஸுங்க. இந்த மூணுமே வந்து ரொம்ப காமனான ஒரு பிரச்சனையா இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இங்க பாருங்க, 20 kg to 40 kg போட்டிருக்கு. இது எதுக்காக இதை குறிப்பிடுறாங்கன்னா, நம்ம டாக் எவ்வளோ கேஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை போடணும். நீங்கள் கேஜஸ் கம்மியாக இருக்கிற டாகுக்கு 10 to 20 kg வருது பாருங்கள். இது வந்து டாக்ஸ் 10 to 20 இருந்தால் நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே 20 to 40 kg இருக்கு பாருங்கள். இது லார்ஜ் டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் நல்ல வெயிட்டு ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த விளாண்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இது ஒரு 400 rupees சொல்லியிருக்காங்க. அந்த கேஜஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் நமக்கு வித்தியாசப்படும். இது வந்து 340 rupees. ஏன்னா கேஜஸ் கொஞ்சம் கம்மி, 10 to 20 kg எடுத்திருக்கேன் நான். நம்ம இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே இண்டிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அதோடைய பெனிஃபிட்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே அளவு பாருங்கள், லார்ஜ் டாக்ஸுக்கு அதிகமான அளவு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டாக்ஸுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அப் டு 10 kg 0.667 ml, 10 kg to 20 kg 1.34 ml கொடுத்துருக்காங்க, 20 kg 40 kg 2.68 ml வந்திருக்கு, 40 kg to 60 kg 4.02 ml கொடுத்துருக்காங்க. இது தாங்க நமக்கு முக்கியம். நம்ம வந்து லார்ஜ் டாக்ஸுக்கு இந்த குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போடலாம், போடுறதுனால பிரச்சனை இல்லை. நமக்கு கொஞ்ச நாள் இல்லையா அது அதோடய எஃபெக்ட் போயிடும். அதிக நாள் எஃபெக்ட் நமக்கு வரணும்னா டாகுக்கு தகுந்த மாதிரி, அதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இவர் ஹோல்சன். இவருடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 23 to 25 kg தான் இருக்காரு. அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், 20 kg to 40 kg. ஸ்மால் ஹோல் இருக்கு பாருங்கள். இப்போ எப்படி போகிறது காமிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க, லிக் பண்ணக்கூடாது. ஸ்கின்னில் படுற மாதிரி போடணும், நம்ம ஹேரை நீக்கிட்டு தான் போடணும். இதை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே குளிக்க ஊற்றிடுங்க, நல்லா உடம்பு ட்ரையாக இருக்கணும். போட்ட பிறகு ஒரு 72 hours குளிக்க ஊற்றலான்னு அதில் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் நான் வந்து ஒரு 2 months வரைக்கும் குளிக்க ஊற்றலைங்க, நல்ல ரிசல்ட் கிடச்சிது எனக்கு. அப்படியே பாடி ஃபுல்லாக அந்த ஸ்கின்னு படுற இடத்துல போய் வச்சிடணுங்க.
மாதிரி இருக்கிறத நம்ம நடு நடுவில் வச்சிடலாம். ஃபுல்லாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக இதுவாகணும். ஃபுல்லாக வச்சுட்டு பாருங்கள். இது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம டாகை வந்து அவுத்து விட்டால் போதும். அவங்க லிக் பண்ணால் மட்டும் பார்த்துக்கணும், அது பாடி ஃபுல்லாக பரவிடும். உடம்புல ஏதாவது டிக்ஸோ லைஸோ ஃப்ளீஸோ இருந்தாலும் அது அப்படியே கீழே இறங்கிடும். ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் லிக் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்மாவுக்கு வந்து 10 to 20 கேஜஸ்க்குள்ளே எடுத்துருக்கேங்க. அவ கொஞ்சம் 20 கேஜஸ்க்குள்ளே தான் இருக்கிறாவோ, அதனால நான் இதை போட்டுக்கிறேன். இவர் கிரிட்டோங்க, கிரிட்டோட கேஜஸ் வந்து 25 கேஜஸ் இருக்காங்க. இவனுக்கு வந்து 20 to 40 நான் யூஸ் பண்ணுறேன். ஆமி பாருங்க, சரியா காமிக்கவே மாட்டேங்கிறான். பை.